ஹலோ ஆல் ஆஃப் யூ, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான சில வேலைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நிறையா முக்கியமான சில விஷயங்களையும் சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்டர் வாட்டர் வெல்டர், இந்த வேலை பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னு தாங்க சொல்லியாகணும். ஸோ இந்த வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கடல்கடியில் போய் இருக்கக்கூடிய அந்த கப்பலில் ஏதாச்சும் பார்ட்ஸ் இது விட்டுருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வெல்டு வைக்கணும். இது ரொம்பவும் ஆபத்தான வேலை. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் சால்ட் வாட்டர் இஸ் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அது ரெண்டுமே குட் கண்டக்டர். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால், ரெண்டு ஒற்றுமையான ஒரு நண்பர்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த உப்பு தண்ணியும் கரண்ட்டும். ஸோ கடல் முழுக்க உப்பு தண்ணியாக தான் இருக்கும். ஸோ அந்த உப்பு தண்ணிகளை போய் இவங்க கரண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் வெல்டு வைக்கும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் அவங்க ஷாக் அடித்து இறந்துருவாங்க. வருஷத்துக்கு 30 பேருக்கு மேலே இந்த வேலையால் சாகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஒரு சோகமான ஒரு விஷயம்தான். இது ஒரு ஆபத்தான வேலை. லாகர், இது ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். லாகரா, இந்த பேரை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனேடா அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. இந்த வருத்தப்படாத கரண்டி சங்கம் பாக்குறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். லாகர் வீக் அப்படிங்கிறது அந்த வரக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த லாகர் பாத்தீங்கன்னா மரம் வெட்டுறவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வருத்தப்படாத கரண்டி சங்கத்துல வரக்கூடிய அந்த லாகர் வீக்கும் பாத்தீங்கன்னா அந்த மரம் வெட்டுற கேரக்டரா தான் இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த கேரக்டருக்கு லாகர் வீக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மரம் வெட்டுற வீக். இப்போ அதுக்குள்ள போக வேணாம், இந்த வேலைக்கு வருவோம். ஸோ இந்த வேலை வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை, ஆபத்தான ஒரு வேலையும் கூடங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரம் வெட்டுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் பெரிய பெரிய மரங்களை வெட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த மரம் அவங்க மேலேயே விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனாலேயே வருஷத்துக்கு வருஷம் பலர் வந்து இந்த வேலையில் வந்து இறந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில மரங்களை தனியாக வச்சு நம்ம அறுத்துட்டு இருக்கும்போது கூட ஒரு சின்ன கை ஸ்லிப்பாச்சுன்னா போதும், அந்த ரம்பம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கையை அறுத்துரும். ஸோ அந்த மாதிரியான ஆபத்துகளும் இந்த ஒரு வேலையில் இருக்குது. ஆயில் ரிகர், இதுவும் கஷ்டமான ஒரு வேலை அண்ட் ஆபத்தான ஒரு வேலையும் கூடங்க. ஸோ இதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணெய் கிடங்கு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே தான் இந்த மாதிரியான வேலைகள் நடக்கும். ஸோ அந்த எண்ணெயை வந்து எடுக்கும்போது அங்கே ஒரு சின்ன தீப்பொடி இருந்துச்சுன்னா போதும், அந்த மொத்த எண்ணெய் கிடங்குமே பற்றிக்கும், வெடிச்சிரும். அங்கே வேலை செய்கிறவங்களோட உயிருக்கும் பயங்கர ஆபத்தாக போயிடும். துபாயில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ரிகர்ஸ் இருக்காங்க இல்லையா, துபாயில் மட்டும் இல்லை அந்த எண்ணெய் இருக்கக்கூடிய சில நாடுகள்லாம் ஆயில் ரிகர்ஸ் பார்த்தீங்கன்னா திருத்திட்ட 16 மணி நேரம் வேலை செய்வாங்களாமா, ஒரு கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்களாமா. பட் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, ஆபத்தான வேலையும் கூட. ஸ்டீல் ஒர்க்கர்ஸ், இந்த வேலையை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலை நம்ம ஊரில் கூட நடக்கும். ஸோ அந்த ஸ்டீல் ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில உயரமான கட்டிடங்கள் கட்டும்போது அவங்க உச்சியில் நின்று வேலை செய்கிற மாதிரியான, ஸோ அவங்க உயரமான ஒரு கட்டிடத்தை கட்டிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டீல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வெல்டு வச்சுட்டு இருக்கும்போது லைட்டாக அவங்க கால் ஸ்லிப்பான கூட அவங்க கீழே விழுந்தா இறந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி உலகத்தில் பல இடங்களில் பல பேர் இந்த வேலையால் இறந்துருக்காங்க. இது ரொம்பவும் ஆபத்தான ஒரு வேலை. பட்டாசு உற்பத்தி, இந்த வேலையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. பட்டாசு உற்பத்தியாளர்கள் நம்மளோட சிவகாசியில் தான் இருக்காங்க. இப்போ தீபாவளி வேற வரப்போது இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இந்த வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கெமிக்கல் அவங்க உடம்பு முழுக்க அப்பியிருப்பாங்க. ஸோ அந்த கெமிக்கல்னால அவங்களுக்கு நிறையா நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது, பயங்கர கஷ்டப்படுவாங்க. ஒரு சின்ன ஒரு நாளைக்கு 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா கூலி தரக்கூடிய அந்த கம்பெனிஸ்லாம் கூட இன்னும் சிவகாசியில் இருக்குது. பட் இவ்வளோ ரிஸ்க்கான ஒரு வேலையை ஒரு கம்மி சம்பளத்துக்காக பலர் வந்து இந்த சிவகாசியில் வந்து இந்த பட்டாசு உற்பத்தியை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ஒரு ஆபத்தான வேலை. அந்த கெமிக்கல்ஸ்னால மட்டும் இவங்களுக்கு ஆபத்து இல்லை, ஒரு சின்ன தீப்பொறி அந்த இடத்துல பட்டாலும் மொத்த பட்டாசு ஃபேக்ட்ரியுமே எரிஞ்சிரும். ஸோ அதனாலேயும் அவங்களுக்கு உயிருக்கு ரொம்ப ஆபத்து இருக்கு. ஸோ உண்மையிலேயே இந்த வேலை சொன்னேன் இல்லையா, இந்த ஒர்க்கர்ஸ்லாம் இவங்கெல்லாம் நிஜமாலுமே ஒரு ஹீரோஸ் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸ்னேக் மில்கர், ஸோ இந்த வேலையை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு தாட்டி பார்த்துருக்கோம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உலகின் வித்தியாசமான 5 வேலைகள் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நம்ம வந்து இந்த வேலையை பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ இருந்தாலும் இன்னொரு தாட்டி இந்த வேலையை பற்றி பார்த்துடலாம், ஓகேங்களா? அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நம்ம சேனல்லையே கூட இருக்கும். இந்த ஒரு வேலை ரொம்பவும் ஆபத்தான ஒரு வேலை அப்படின்னு தாங்க சொல்லியாகணும். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்போட அந்த பல்லு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பல்லை எடுத்து டம்ளரில் வச்சு அந்த பாம்போட பல்லுலேருந்து நீங்கள் அந்த விஷத்தை எடுக்கணும். ஏன்டா இதெல்லாம் எப்படி ஒரு வேலையை ஒத்துக்கிறாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. எஸ், இது ஒரு வேலை தான்.
எதனால இந்த மாதிரியான வேலைகள்லாம் உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாம்போட விஷத்தை வச்சு நிறைய மெடிசன்ஸ் உருவாக்கலாம், மருந்துகள் உருவாக்கலாம். வருஷத்துக்கு வருஷம் பாம்பு விஷத்தோட டிமாண்ட் வந்து அதிகமாயிட்டே போகும். அதனால இந்த மாதிரியான வேலைகளுக்கும் ஆட்கள் நிறையவே தேர்ந்து எடுக்கப்படுவாங்க. பட் இந்த வேலை ரொம்ப ஆபத்தான வேலை, பொறுமை அதிகமா வேணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவங்க அந்த பாம்பு கடிப்பட்டு இறந்துருவாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு. இன்னைக்கு நீங்க பார்த்தா இந்த இன்ட்ரெஸ்டிங்கான சில வேலைகள்ல எந்த வேலை கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அப்படிங்கறது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜில்லுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ள மறக்காம எடுத்துக்கீங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல்ல. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ நான் உங்களை பாக்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேற யாரு, நான் தான். தேங்க்யூ காய்ஸ் அண்ட் நன்றிகள்.